ஹலோ யுவர்ஸ், ஐ மைக்லி. இன்னைக்கு 8th சமச்சீர் மேக்ஸ் ஜியோமெட்ரியில எக்ஸசைஸ் 3.4 ஓட 5th சம் நம்ம வீடியோல பார்க்கலாம். க்வெஸ்சன் பாருங்க. EAR and EARN சொல்லி நம்ம ஒரு பாரலலோகிராம் வரைய போறோம். அந்த பாரலலோகிராம்ல பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு நம்மள வந்து ஏரியாவும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ EARN சொல்லிட்டு நம்ம ஒரு பாரலலோகிராம் இந்த சம்ல வரைய போறோம். ER வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. AN வந்து 7 சென்டிமீட்டர். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா EARN போட்டனா ரெண்டுமே டயகனல் தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சம்மு. EOA வந்து நம்மளுக்கு 110 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ EOA நம்மளுக்கு 110 சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் நீங்க 4 சம்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த 4 சம்மை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம். எப்படி போடலான்னு பாருங்க. இதுல வந்து சைட்ஸ் கொடுக்கல. ஏன் இது டிஃப்ரெண்ட்னா, இல்ல சைட்ஸே தெரியாம நம்ம இப்ப சம போட போறோம். வெறும் டயக்னல்ஸ் மட்டும் தான் பேரலலோகிராமுக்கு தெரியுது. இதை வச்சுதான் நம்ம சம போட போறோம். சரி, இது எப்படி போடலான்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து டயக்னலை தான் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க போறேன். நான் வந்து இந்த டயக்ராம அப்படியே உல்டாவா பண்ணி ஒரு ராம்பஸ் இல்ல ஒரு கைட் ஷேப்புக்கு இதை நான் கொண்டு வர போறேன். இப்படிதான் என்னோட டயக்ராம் இங்க வரப்போகுது. ஸோ முதல்ல ER வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வரைஞ்சிக்க போறேன். ER 10 சென்டிமீட்டர். ஸோ இது என்னோட E அண்ட் இது என்னோட R. இது வந்து 10 சென்டிமீட்டர் சொல்லி சொல்லிட்டோம். சரி, ER கண்டுபிடிச்சிட்டோம். இங்க எந்த இடத்துல வச்சு நம்ம இந்த 110 போடுறது, இல்ல எங்க வச்சு நம்ம இந்த 7 சென்டிமீட்டர் ஆர் கட் பண்றது அப்படின்றது தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்களுக்கு டயக்னல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாரலலோகிராம்ல டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் சொல்லுவாங்க. என்னது இது பைசெக்ட்னா, ரெண்டு ஈக்குவல் ஆஃபா உங்களுக்கு டயக்னல்ஸ் டிவைட் ஆகும். பாரலலோகிராம பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்டும் ஈக்குவலா இருக்கும். அந்த மாதிரி இந்த பார்ட்டும் இதுல இருந்து இது வரைக்கும் ஈக்குவலா இருக்கும். சிமிலர்லி இங்கேயும் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இங்க நமக்கு ஈக்குவலா தான் இருக்கும். இந்த ஈக்குவலை வச்சுதான் இந்த சம்மை நம்ம போடுறோம். ஈக்குவல் எப்படினா, நமக்கு மிட் பாயிண்ட், இது ரெண்டுத்துக்கும் இந்த லைனுக்கு மிட் பாயிண்ட் தான் நம்மளோட ஓ. ஸோ நம்ம மிட் பாயிண்ட கண்டுபிடிச்சோம்னா ஓவை கண்டுபிடிக்க முடியும். மிட் பாயிண்ட ரெண்டு வகையில கண்டுபிடிக்கலாம். ஒன்னு 10ன்றதுனால மிட் பாயிண்ட் என்னவா இருக்கும், 5, இந்த சைடு 5, இந்த சைடு 5. ஸோ 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் போட்டாலே நமக்கு இங்க தெரிஞ்சிடும் இதுதான் மிட் பாயிண்ட்னு சொல்லிட்டு. அங்கிருந்து என்ன பண்ணலாம், நம்ம இந்த 110 டிகிரி மார்க் பண்ண முடியும். இல்லையா, எனக்கு அப்படி முடியல அப்படின்னும் போது, மோர் தென் ஆஃப் எடுத்து மேல ஒரு ஆர் கீழே ஒரு ஆர் கட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு மிட் பாயிண்ட் தெரியும். நான் இந்த சம்ல மோர் தென் ஆஃப்ன்றத விட நான் வந்து உங்களுக்கு 5 சென்டிமீட்டருக்கு ஆர் கட் பண்ணி பண்ண போறேன். மோர் தென் ஆஃபும் கட் பண்ணி பண்ணலாம், பட் ஸ்கூல் அப்படி சொன்னாங்கன்னா நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இங்க வெறும் 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர் ஃப்ரம் ஈல கட் பண்ணிட்டு சொன்னாங்க. ஜஸ்ட் எனக்கு மிட் பாயிண்ட் தெரியணும்ன்றதுக்காக நான் இப்ப பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணணும்னா, உங்களோட ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கோங்க. ப்ரொட்ராக்டர் எடுத்துட்டு நீங்க இந்த சென்டர்ல கரெக்டா வைங்க. நீங்க சென்டர்ல வைக்கணும். நமக்கு என்னது, ஈல இருந்து தான் ஏ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஈல இருந்து தான் ஏ வந்து 110 டிகிரி நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஈ டு ஏ தான் நம்மளுக்கு 110 வேணும். அப்போ ஈன்ற லைன் இங்க இருக்கு இல்லையா, இது நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. லைன் ரெண்டு சைடுமே போகுது சென்டர்ல வச்சோம்னா. அப்போ நம்மளுக்கு எங்க இருந்து, இஓஏ தான் 110 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்ப இ எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. இங்க வந்து ஓ எங்க இருக்குன்னு பாருங்க, சாரி ஜீரோ எங்க இருக்குன்னு பாருங்க. ஜீரோன்றது உள்ள வருது. ஸோ உள்ள இருக்க 110 நீங்க இப்ப மார்க் பண்ணணும். மார்க் பண்ணினா எனக்கு 110 இங்க வருது. ஸோ இந்த 110க்கு ஒரு லைனை வரைஞ்சிக்கோங்க. 110 மார்க் பண்ணிட்டீங்களா, மார்க் பண்ணிட்டு நீங்க ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த லைன் வரைஞ்சாச்சு. இது அடுத்த டயக்னல். சரி, அடுத்த டயக்னல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அடுத்த டயக்னல் நம்மளுக்கு 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இதுவும் இதுவும் ஹாஃப் ஆஃப் இருக்கும். அப்போ 7 சென்டிமீட்டர் தான் இது எவ்வளோ இருக்கும், 3.5
இங்கே ஒரு 3.5 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ இங்கே சென்டரில் வச்சு ஒரு 3.5 ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. இந்த சைட் சென்டரில் வச்சு 3.5 ஆர்க் கட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இயும் ஏயும் வந்துடும், என்னும் உங்களுக்கு வந்துடும். ஸோ செம்ம நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் 3.5 எடுத்துக்கிறேன்னா பாதின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவசரப்பட்டு 7 மார்க் கட் பண்ண போகிறீங்க, ஏன்னா டோட்டலாக 7 தான் இருக்கணும். சென்டரில் வச்சு ஒரு ஆர்க்கு, கீழே அதே மாதிரி சென்டரில் வச்சு மேலே ஒரு ஆர்க். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட பேரலலோகிராம் வந்துடும். என்னடா அது பேரலலோகிராம் இப்படி வருது அப்படின்னு பார்க்காதீங்க. பேரலலாக இருக்கணும் ஆப்போசிட் சைட்ஸ், அதே நேரத்தில் ஈக்குவலாக இருக்கணும், அவ்வளோதான் கண்டிஷன். இப்போது இதுதான் நம்மளோட ஏ அண்ட் இது நம்மளோட என். இப்போது நம்மளுக்கு எல்லாமே மெஷர்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இது ஃபுல்லாக 10 சென்டிமீட்டர், இங்கே 110, இங்கே பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். இது ஃபுல்லாக இஏ வந்து 7 சென்டிமீட்டர். நீங்கள் வேணால் செக் வேணால் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக 7 இருக்குது. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஹைட் வேணும் இல்லையா. ஹைட்டுன்றது பார்த்தீங்கன்னா இது கிடையாது ஹைட்டு, கன்ஃபியூஸ் ஆகிட போகிறீங்க. எந்த சைட்லேருந்து வேணாலும் ஒரு பர்பெண்டிகுலராக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்து. இப்போ நம்ம ஹைட் ஃபைண்ட் பண்ணோம், பட் இந்த மாதிரி ஒரு டயக்ராமில் ஹைட் ஃபைண்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரொட்ராக்டரை எண்ணில் வச்சு நான் ஹைட்டை வந்து 90 டிகிரி மார்க் பண்ண போகிறேன். ஸோ 90 டிகிரிக்கு நான் மார்க் பண்ணுறேன்னா கரெக்டாக எண்ணில் வச்சுக்கோங்க, ஜீரோவில் டச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, அண்ட் 90 டிகிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட ஹைட். ஸோ இது என்னோட ஹைட் அண்ட் இது என்னோட பேஸ். ஹைட் வர இடத்துல தான், ஹைட் வர இடத்துல தான் பேஸ் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் எவ்வளோன்றதும் தெரியாது நம்மளுக்கு, அதையும் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இஏ என்னவா இருக்குன்னா கரெக்டாக 7 இருக்குமா. ஸோ 7 சென்டிமீட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக 4.5 சென்டிமீட்டர் இருக்குது ஹைட். ஹைட் வந்து 4.5 அண்ட் பேஸ் வந்து எனக்கு 7 சென்டிமீட்டர் இருக்கு. பேஸ் என்ன கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்லாம் ரூல் கிடையாது. எது 90 டிகிரி எடுக்கிறோமோ அதோட கீழே தான் பேஸ்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பேஸ்னா கீழே தானே வரணும், இது என்ன சைடில் வருது அப்படின்லாம் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. ரூல் அப்படி கிடையாது, பேஸ்னா 90 டிகிரி கீழே இருக்க லைன் செக்மெண்ட் தான் நம்மளோட பேஸ். இப்போ நான் ஏரியா கண்டுபிடிக்க போறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களோட ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்களே கொடுத்துக்கோங்க. பேஸ் இன்டூ ஹைட், பேஸ் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர், ஹைட் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர். இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 31.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு வருது, 7 4.5. இதுதான் நம்மளோட ஏரியா. கன்ஸ்ட்ரக்ஷன் ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்களே கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.